ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என் வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் லைஃப் ஆக்ஸ் தான் வந்து போகிறோம் வீடியோக்குள்ள போகிற முடியும் சேனல் புதுசினா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கு ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணா போகிற வீடியோ உங்க நோபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் வீடியோ ஸ்பெஷல் வீடியோ வந்து போட்டிருப்போம் அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலனா கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் என்ன வாங்கியிருக்கோன்னு வந்து இப்போ சொல்கிற மைக் தான் அதை தான் வந்து இன்றைக்கி வந்து இன்னிலேருந்து வந்து இந்த மைக் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லைஃபாக் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் சார்ஜிங் ஸ்டாண்டை வந்து செஞ்சுருப்பேன் அந்த வீடியோ பார்க்கலனா கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பாருங்க அதே தான் வந்து இப்போவும் வந்து பண்ண போகிறோம் அது வந்து நம்ம வாட்டர் கேன் வச்சு வந்து செஞ்சுருப்போம் உங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை கீழே விழுந்துடும் நினச்சிங்கன்னா இப்போ வந்து அதே தான் வந்து செய்ய போகிறோம் எதை வச்சு செய்ய போகிறோன்னா வெறும் டேகு வச்சு தான் வந்து செய்ய போகிறோம் வெறும் மூணே மூணு டேகு வெறும் இந்த மூணே மூணு டேக் இருந்தால் போதும் இதை வந்து வச்சு ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம் அது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து செய்கிறதுக்கு நமக்கு ஒரு டேக் வேணும் மொத்தம் மூணு டேக் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க ஸோ இந்தளவுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன் மாதிரி ரெண்டென்னா வந்து நம்ம செஞ்சிடலாம் ரெண்டென்னா வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இது எதுக்குன்னா ஃபோன் வந்து வைக்கிறதுக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு உங்கள் ஃபோனுக்குள்ளே வச்சு பாருங்கள் லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் லூஸாகவே இருக்குது நான் கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறேன் நல்லாவே வந்து டைட் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேக் வந்து எடுக்க சொல்லியிருப்பேன் அது எ அது எதுக்குன்னா வந்து சார்ஜரில் வந்து இது பண்ணுறதுக்குன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அந்த ரெண்டு நம்ம பண்ண டேகில் கூட இதை வந்து விட்டுட்டு டைட் பண்ணிக்கிறேன் ஸோ டைட் பண்ணிவிட்டு வந்து கரெக்டாக வந்து வச்சு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிட்டு அது ரெண்டத்தையும் வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அந்த கிளிப்பு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு உங்கள் சார்ஜரை உள்ளே வச்சு கரெக்டாக வந்து டைட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து இழுத்துக்கோங்க டைட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் திருப்பி திருப்பி வச்சு டைட் பண்ணுறேன் அதுதான் டைட் ஆக மாட்டேது ஸோ இப்போ கரெக்டாக வந்து பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வச்சு கரெக்டாக வந்து இழுத்திங்கனாலே போதும் ஓகே இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிரும் அண்ட் அது வந்து நமக்கு இருக்க அதை வந்து கொஞ்சமாக வந்து விட்டு கட் பண்ணிக்கலாம் சரி இப்போது வாங்க டெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ அந்த வந்து லைட்டாக வந்து ஃபோனை மட்டும் வச்சு பார்க்குறேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க சரி இப்போ வந்து டெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து நான் சார்ஜிங் போகிற போட்டுக்கு வந்துட்டேன் இங்கே வந்து நான் ஃப்ளக் பண்ணிவிட்டு கேபிளும் வந்து மாட்டிட்டேன் இப்போ வந்து நான் ஃபோனை வந்து வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் லைட்டை வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த எண்டு எண்டு இப்படி இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க நீங்கள் விழுகணும் விழுகும் அப்படின்லாம் வந்து நினைக்காதீங்க அது வந்து விழுகவே விழுகாது அப்படியே அட்ஜஸ்டபுளாக நிற்கிது நீங்கள் பார்த்துட்டுக்கீங்க இப்போ நான் வந்து கேபிள் வந்து மாட்டுறேன் ஸோ நான் கேபிள் வந்து மாட்டிட்டேன் ஸ்விட்சுமே போடுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ஏறுது இருங்க நான் பிரைட்னஸ் வந்து வைக்கலை ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சார்ஜ் ஏறுது நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த நீங்கள் வந்து ஃபோன் முழுக்கணும் வந்து கவலைப்பட வேண்டாம் நல்லாவே நிற்கிது இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க நிற்கிது ஸோ இந்த லைஃப் ஹேக் எப்படி என்னன்னு சொல்லுங்கள் சரி வாங்க இப்போ செகண்ட் லைஃபேக்கில் போகலாம் செகண்ட் லைஃப் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேம்பு தான் வந்து செய்ய போகிறோம் வாட்டர் வச்சு தான் செய்ய போகிறோம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து வாட்டர் கேனில் வந்து ஒரு தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வந்து டார்ச் வந்து உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணி அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் லைட் ஆஃப் வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு சின்ன லேம்பாக கூட நீங்கள் ஏதோ டெக்கரேட்டிங் ஐட்டமாக வச்சுக்கலாம் சரி வாங்க தேர்ட் லைஃப் பேக்கில் போகலாம் யா இப்போ வந்து தேர்ட் லைஃபேக் வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் சார்ஜரில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் அந்த நீங்கள் போடுற போர்ட் இருக்குது இல்லையா ஃபோனில் போடுற அந்த போர்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் ஸோ அங்கே வந்து எங்கேயாச்சும் வந்து இப்போது நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிங்கன்னா வந்து சார்ஜ் ஏறும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒயர் வந்து உள்ளே கட்டாயிருந்ததுன்னா இந்த லைஃப் பேக் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஒரு பென்சிலும் ஒரு கிளிப்பும் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு கிளிப் இருக்கும் இது இல்லைனா நார்மலாக நீங்கள் வந்து துணி குத்துற கிளிப்பும் கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க எனக்கு எந்த ப்ராப்ளமும் சார்ஜர்ல இல்லை கேபிளில் சார்ஜிங் கேபிளில் நீங்கள் வந்து நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த கிளிப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நான் சொன்னேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லைஃப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ வாங்க ஃபோர்த் லைஃப்பாக வந்து போகலாம் ஸோ லைஃப் லைஃபேக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேமிங் விளையாடுவீங்க ஸோ அவங்களுக்காக வந்து இந்த லைஃப் பேக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் பவுடர்லாம் போட்டு விளாட்றீங்க அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வா ஒரு பலூன் வந்து எடுத்துக்கிறேன் வாட்டர் பலூன் இருந்தால் ரொம்பவுமே நல்லது ஸோ உங்கள்கிட்ட வந்து எங்கள் தம்பில் வந்து வைக்க முடியாது எந்த கேமும் வந்து விளாட முடியாது ஸோ இந்த ஃபோன் லேக் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா வந்து நான் சும்மா வந்து வந்து என் கையில் வந்து இந்த பலூனை வந்து போட்டுட்டு உங்களுக்கு வந்து சும்மா வந்து டெஸ்ட் பண்ண மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு வந்து நீங்கள் பாருங்கள் ஸோ நான் வந்து போட்டுட்டேன் ஸோ வந்து இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது நம்ம கையில் இது பண்ணுற மாதிரியே தான் இருக்குது பாருங்கள் இப்போது நான் வந்து செட்டிங்ஸ்கில் வந்து போயிட்டேன் ஸோ வந்து சும்மா பேட்டர்ன் வந்து போடுறேன் நீங்களே ஒரு பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் பலூன் தான் உங்கள் வாங்கிக்கோங்க கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு உங்கள் தம்பில் வந்து போட்டுக்கோங்க தம் ஃபிங்கரில் அதில் வந்து போட்டு நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா ரொம்பவுமே வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நான் லாக்டவுன் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து செய்கிறேன் இது வந்து என்கிட்ட இருந்தனால வந்து செஞ்சேன் சரி இப்போ வாங்க லாஸ்ட் லைஃப் பேக்கில் போகலாம் ஸோ லாஸ்ட் லைஃப் பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஃபோனுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் தான் வந்து மேக் பண்ண போகிறோம் ஸோ ஓகே இப்போ வந்து கலர் பேப்பரில் தான் வந்து நான் வரைஞ்சி வந்து இது பண்ண போகிறேன் நான் வந்து ஒரு ட்ராவுமே வந்து நான் பண்ணிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு ஸோ இந்த ஸ்டாரை வந்து நான் கட் பண்ணி நான் வந்து ஃபோனில் வந்து ஒட்ட போகிறேன் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வந்து ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து ஒட்டிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு ஸோ இது வந்து ஒட்டிக்கிட்டேன் இது பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவங்க க்ரியேட்டிவ் தகுந்தப்பில் என்ன வேணாலும் வந்து நீங்கள் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீடியோ லாக்டவுன் முடியும் மட்டும் காலையில் பத்து மணிக்கு வரும் மறக்காமல் வந்து பாருங்கள் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க அண்டில் தன் பாய் ஃப்ரம் கிரியேட்டர் தம்லா பாய்